வெல்கம் டு பாரங்கம் தமிழ். நம்ம லாஸ்ட் வீக் பீச் பிக்கிங் போனோம் இல்லையா? ஸோ அந்த பீச்சஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா, வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க சீடை எடுத்துடுறேன். அந்த சீடை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டாக இருக்கும், பழத்துலேயும் அந்த ரெட் கலர் இருக்கும். ஸோ அதை எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்கின்னை மட்டும் நம்ம பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு கப் சுகர் சேர்த்துக்கிட்டு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த பழம் வந்து சாஃப்ட் ஆயிடும். அப்போ வந்து ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் அது கொதிக்கிறப்பவே. அப்படியே சைடில் வந்து ஒரு 1.5 லைம் எடுத்திருக்கேன். 1.5 லைம் எடுத்துட்டு அதை வந்து ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். விதை இல்லாமல் வெறும் ஜூஸ் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஈச் பழத்துலேயும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அதனால லெமன் வந்து ஜஸ்ட் 1.5 தான் சேர்க்குறேன். வேணும்னா 2 சேர்த்துக்கலாம். ஸோ பழம் வந்து ரொம்ப நல்லா மசிச்சுட்டு அந்த ஜூஸ் எல்லாம் வந்து அந்த தண்ணியில் சுகர் சொல்யூஷனோடு அப்படியே கரையணும். ஸோ அதுதான் வந்து அதோடய டேஸ்ட்டே. நல்ல மாம்பழம் மாதிரி நல்லா குழஞ்சி வந்த அப்புறமா அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம். சுத்தமாக தண்ணியே அதுலேருந்து இல்லாத அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம வடிகட்டிடலாம். ஃபுல்லாக அதோட ஜூஸ் தான், அதோட எசன்ஸ் தான் அது ஃபுல்லாகவே. பீச் வந்து தனியாக ஜூஸ் போட்டால் நல்லா புளிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதுவே தனியாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பட் ஆனால் வந்து இதில் லைம் சேர்க்குறோம். ஒரு 1.5 லைம் மட்டும் நம்ம பிழிஞ்சு விட்டு சேர்த்துருக்கோம். 1/2 டேபிள்ஸ்பூன் லைம் ஜெஸ்ட் எடுத்துருக்கோம். அதாவது லைமோட தோலை வந்து நம்ம துருவிருக்கோம், 1.5 லைமோடது. அப்புறம் மின்ட் லீஃப், புதினா வந்து ஒரு 3 இலை வந்து நல்லா மசிச்சுட்டு இல்லாட்டி நசுக்கி போடுங்க. கையிலே கூட நல்லா க்ரஷ் பண்ணி போடலாம். விஷ்ணு நான் தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் நடுவில் கையை விட்டு அதை கலக்கி விட்டுட்ருக்கான். அப்புறம் தண்ணி வந்து நம்ம தேவையான அளவுக்கு தான். கேஸ் எல்லாமே வந்து 2-3 ஐஸ்க்யூப் போட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். ஸோ தட் அந்த சில்னஸ் இருக்கும் அதில். ஸோ அப்படியே வந்து நம்ம பீச் லெமன் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதில் ஒரு பீச் வந்து கட் பண்ணி அது மேலே வந்து டெக்கரேஷனுக்கு வச்சுட்டு மேலே ஒரு சின்ன மின்ட் இருந்தால் அதையும் வச்சுக்கலாம். இது வந்து நல்ல மின்ட் ஃப்ளேவர் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இதை பீச்சும் மின்ட்டும் வச்சது செம்மையாக இருக்கும். இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி இங்கே. ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அம்மா வந்து ஊர்லேருந்து எப்போயுமே வந்து கொரியர் கொடுத்துடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ அதில் வந்து முறுக்கு மாவு எப்போயுமே வைப்பாங்க பவுடராக. ஏன்னா முறுக்காக கொடுத்து விட்டால் வந்து கொஞ்ச நாள் தான் சாப்பிட முடியும். ஸோ முறுக்கு மாவாக கொடுத்து விட்டால் கொஞ்ச நாள் தாங்கும், 1 இயர் கூட தாங்கும் ஃப்ரிட்ஜில். ஸோ முறுக்கு மாவாக அரைச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா, பட்டர் வந்து உருக்காமல் சேர்க்கணும் எப்போயுமே. உருக்கி சேர்த்தோன்னா வந்து முறுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். உருக்காமல் சேர்த்தோன்னா அந்த கட்டியாக எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோமோ அதுலேருந்து ஒரு கட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து போட்டோம்னாலே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போதும். போட்டாலுமே வந்து நம்மளுக்கு முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும், ரொம்ப ஹார்டாக இருக்காது, லைட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஓமம் போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம், கொஞ்சம் நெய்யும் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து முறுக்கு குழாயில் போட்டுக்கலாம். இதில் வந்து முள்ளு முறுக்கு பண்ணுறதுக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாவில் வந்து நம்ம ரவுண்டாக உருட்டினோன்னா சீடை வந்துடும். ஸோ அதையும் ரெடி பண்ணிக்கலாம். கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு அப்படியே வந்து நான் முறுக்கு இதிலே பிழிஞ்சு விட்டுருக்கேன். கொஞ்சம் முறுக்கு செய்தாச்சு. விஷ்ணுக்கு முறுக்கு ஸ்நாக்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை பார்த்துட்டானா கண்டிப்பாக, இப்போ தூங்கிட்டு இருக்கான், பார்த்தானா கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட போகிறான். முறுக்குமே பார்க்குறதுக்கு வந்து நல்ல கலரும் ஓகேவாக இருக்குது, ப்ளஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப லைட்டாக இருக்குது. சீடைக்கும் அதே மாவு வந்து அப்படியே நம்ம ரவுண்டாக பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சாச்சு. அதையும் அதே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுவுமே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. பலகாரம்லாம் ரெடி ஆயாச்சு. Vishnu, what do you like, murukku or seed eye? That is ball murukku. Ball murukku? Show me. I saw you. What is that? Ball murukku. இப்போ வந்து குட்டியாக வந்து ஒரு மினி கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன். அந்த மினி கத்திரிக்காய் செடி ஒன்றும் மினி கிடையாது, பட் ஆனால் அந்த கத்திரிக்காய் வெரைட்டி வந்து மினி கத்திரிக்காய், அதாவது மினி எக்லான்ஸ். ஸோ அந்த வெரைட்டியில் வந்து ஒரு செடி வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஏப்ரலில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அப்பத்தில் இருந்து வந்து குட்டியாக தான் இருந்தது, பட் ஆனால் இப்போ 2-3 மாதமாக நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு வளர்கிறப்ப பூக்கள் பூக்குறப்ப உதிர்ந்துட்டே இருந்தது. ஏன் இது உதிர்ந்து காய்ங்க காய்க்கவே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் யூடியூப்பில் வந்து நான் சர்ச் பண்ணப்போ தெரிஞ்சது, இது வந்து ஃபர்டிலைஸ் இது வந்து பாலினேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு எப்படின்னா, அந்த எல்லோவையும் அதுக்கு நடுவில் இருக்க அந்த குட்டியாக ஒன்று ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா, அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டெம் மாதிரி, ஸோ அதையும் அந்த எல்லோவையும் வந்து நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம இது பண்ணி விட்டோம்னா, பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா பீஸோட வேலை, பட் நம்ம பண்ணோன்னா அது வந்து நல்லா கத்திரிக்காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கத்திரிக்காவும் சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். விஷ்ணு நான் தான் கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்கான். Come here.
wait. This one. Top la cut panna. Very good. Here, look, Vishnu. Look, here. Not the leaf. Hey. Okay. Here we have two more. Wait. Wow. Give her a double eggplant, Vishnu. Here. One more. Wow. Two eggplants, Vishnu. I cut it. I harvested all the eggplants. It's going to be yellow color. Yeah, one is like that and others are good. Look. Let me show this one. Okay, show that one. Okay. What happened to that eggplant? Became yellow. What are the other colors? Purple today. Purple. Yeah. இது வந்து ஆக்சுவலாக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக போடலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 8 கத்திரிக்காய் கொடுத்துருக்க, அவ்வளோதான். ஒரு கத்திரிக்காய் மட்டும் பழுக்க வச்சுட்டேன், ஏன்னா வந்து மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் அது மட்டும் கொஞ்சம் பழுத்துருச்சு, மற்றதெல்லாம் அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு குட்டியாக இருக்கும்போது நல்ல பர்பிளாக இருக்கும். இங்கே பாருங்கள், குட்டி வந்து நல்ல பர்பிளாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசாக ஆக வந்து கொஞ்சம் கலர் மாறும். அதே மாதிரி தான் இது பழுத்துருச்சு, கொஞ்சம் லைட்டாக லவ் மாறிடுச்சு. ஒரு பக்கம் எல்லோவாக இருக்குது, ஒரு பக்கம் பர்பிளாக இருக்குது. டபுள் எக் பிளான்ட். இஸ் இட் டபுள் எக் பிளான்ட்? யா. வாட் கேன் வி டூ? குக் வித் திஸ். ஆ, ஓகே. லெட்ஸ் மேக் ரசம். யூ வாண்ட் ரசம் வித் திஸ்? ஹவு கேன் வி மேக் ரசம்? லெட்ஸ் மேக் கறி. ஓகே, குழம்பு வைக்கலாம். Not kurumba. Why? You don't like kurumba? Not put this green one. Oh, you don't like that yellow one. Okay. But throw this yellow one. Why should we throw? It's good. That is bad. This one dried. Okay, dried? All right. Let's cut and see how it is, okay? This is bad. It's not bad. Yeah, it's bad. Okay. One is the purple, not this yellow one. கத்திரிக்காய் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விதை இருக்குது. ஸோ இந்த பர்பிள் கலரில் இருக்க எக் பிளான்ஸ்லாம் நல்லா வெள்ளையாகவே இருக்குது. பட் ஆனால் அந்த பழுத்து இருந்தது இல்லையா, அந்த எல்லோ கத்திரிக்காய், அதில் வந்து விதை நல்லா இருந்தது. ஸோ அதை வந்து எடுத்து நான் காய வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணுறதுக்கு. கத்திரிக்காய் குழம்பும் ரெடி ஆயாச்சு. ஒரு சின்ன ஹெல்த் டிப் கொடுக்கலாம் நினைக்கிறேன். என்னென்னா வந்து இது வந்து கேல். நம்ம நார்மலாக வந்து நம்ம கீரை வாங்குவோம் இல்லையா, நம்ம வந்து அரைக்கீரை, முருங்கைக்கீரை அந்த மாதிரிலாம் நிறைய வாங்குவோம். பட் ஆனால் இந்த கீரை வந்து கேலுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய வைட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, கே இருக்குது, அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. பட் ஃபிஷ் அளவுக்கு இல்லை. பட் ஆனால் வந்து இந்த கீரை வந்து நம்ம அரைக்கீரை வந்து பொரியல் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரியே செய்து பார்த்துருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஊரில் கண்டிப்பாக கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லீவ்ஸ் வந்து இவ்வளோ அப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த தண்டை எடுத்துகிட்டு ஜஸ்ட் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த தண்டை விட்டுட்டு டேப் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த லீவ்ஸை மட்டும் கட் பண்ணி பொரியல் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தண்டை வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த கீரையை வந்து நம்ம கிளற மாதிரி கிளிடலாம், நார்மல் கீரை மாதிரி ஈஸியாகவே வந்துடும். பொரியல் வந்து அரைக்கீரையோ இல்லை முருங்கைக்கீரையோ பொரியல் பண்ணுற மாதிரி பொரியல் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம விஷ்ணுவோட ப்ரீ ஸ்கூலுக்கு போக போகிறோம். இது வந்து சர்ச். இந்த சர்ச்சோட சேர்ந்தது தான் நம்ம ஸ்கூல். அதாவது இவங்க ரன் பண்ணுற ட்ரஸ்ட் மூலிமா, அவங்க ஃபண்டிங் மூலிமா தான் இந்த ஸ்கூல் வந்து ரன் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக. இந்த ஸ்கூலோட பிளே கிரவுண்ட் வந்து பின்பக்கமாக இருக்குது. ஸ்கூல் பேர் வந்து வெஸ்டர்ன் புலுவாட் பிரஸ்பைட்டீரியன் ப்ரீ ஸ்கூல். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 வயசுலேருந்து 5.5 வயசு குழந்தை வரைக்கும் இந்த ஸ்கூலில் படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க கிண்டர் கார்டன் போயிடணும். கிண்டர் கார்டன் வந்து பப்ளிக் ஸ்கூலில் சேர்க்கலாம் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துக்கலாம். பப்ளிக் ஸ்கூலில் வந்து யூஎஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இப்போ இங்கே வந்து 5.5 வயசு வரைக்கும் படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கிண்டர் கார்டன், அதாவது யூகேஜி சேர்க்கணுமா, அதாவது எல்கேஜி யூகேஜி சேர்க்கணுமான்னு கேட்டால் ஆமாம். ஸோ அது வரைக்கும் கம்பல்சரியாக நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளே ஸ்கூல்லையோ இல்லாட்டி ப்ரீ ஸ்கூல்லையோ சேர்த்து தான் ஆகணும் குழந்தைங்கள. இன்றைக்கி வந்து விஷ்ணுவோட ஸ்கூலில் வந்து ஓப்பன் ஹவுஸ், அதாவது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கிளாஸையும் டீச்சர்ஸையும் பார்க்குறதுக்கான இது. இதில் வந்து விஷ்ணுவோட கபி, அதாவது ஒரு இது மட்டும்தான் அவனுக்கு, மித்ததெல்லாம் மற்ற குழந்தைங்களுக்கு. அவங்க எடுத்துகிட்டு வந்து அவங்க பேக் அந்த கபோர்டில் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து விஷ்ணு கிளாஸில் வந்து என்னென்னலாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். சீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு 2 பிரேக் கொடுப்பாங்க. ஒரு பிரேக் வந்து ஸ்நாக்ஸ், ஒரு பிரேக் வந்து லஞ்சுக்கு கொடுப்பாங்க. ஹாஃப் அ டே ஸ்கூல் தான் இது. ஆக்சுவலாக ஃபுல் டே போடலாம், பட் ஆனால் நாங்கள் ஹாஃப் டே தான் போட்டிருக்கோம்.
நிறைய வந்து குக்கிங் செட்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய ப்ளே பண்ணுறதுக்கு வந்து லெகோஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் ஒன்று ஒன்று வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்க வந்து அவங்க ப்ளே பண்ணிவிட்டு வந்து க்ளீன் அப் டைம்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ வந்து எல்லா டாய்ஸையும் வந்து அவங்க எந்தெந்த இடத்துலேருந்து எடுத்தாங்களோ அப்படியே அவங்க வந்து எடுத்து வச்சிடணும். இங்கே வந்து ஸ்கூலில் சேர்க்கணும், அதாவது கிண்டர் கார்டனில் சேர்க்கணுன்னா குழந்தைக்கு வந்து 5 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும். அது எப்போ முடிஞ்சிருக்கணும்னா யூஸ்வலாக செப்டம்பரில் தான் வந்து இந்த ஸ்கூலிங் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ 31st வரைக்கும் அவங்களுக்கு டைம். ஸோ அந்த 31st வரைக்கும் அவங்களுக்கு பர்த்டே வந்து வந்திருக்கு, 5 வயசு அவங்களுக்கு முடிஞ்சு அந்த 31st முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அட்மிஷன். சப்போஸ் செப்டம்பர் 1st குழந்தை பிறந்திருந்தா கூட அவங்க 1 வருஷம் வெயிட் பண்ணணும். அதாவது குழந்தைக்கு 6 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அவங்க வந்து குழந்தைய சேர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஸ்கூலிங் போயிட்டுருக்கு. ஸோ விஷ்ணுவோட கிளாஸ் இது. இப்போ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. புன்னகை மட்டுமே நம்ம வாழ்வுக்குறை மறந்து சேர்ந்து பயணிப்போம்.